ராது கொஸ்டன் நூத்தி எழுபத்தி ஓராவது கொஸ்டின் தொடர்பாக நாங்கள் பார்க்க போறோம் நாலொன்றுக்கு ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் நீர் தேவைப்படுகின்றது இந்நீரை பம்புவதற்கு மூன்று மணித்தாலம் தேவைப்படுகின்றது ஏனின் நீர் பம்பியின் வெளியேற்றல் வீதமாக கருதப்படுவது நல்லா கவனிச்சுக்கோங்க வெளியேற்றல் வீதம்னு வந்துட்டு அது சதவீதத்துல கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை ஓகே அதை அப்படி யோசிக்காதி உண்மையாவே வெளியேற்றல் வீதம் ஓகே அதை நாங்க எப்படி சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா வெளியேற்றல் வீதத்தை டிஸ்சார்ஜ் ரேட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் டிஸ்சார்ஜ் ரேட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் டிஸ்சார்ஜ் இந்த வெளியேற்றல் வீதத்தை வேறு எவ்வாறு சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா இரக்கல் வீதம் வளங்கள் வீதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரக்கல் வீதம்னாலும் வளங்கள் வீதம்னாலும் வெளியேற்றல் வீதம்னாலும் ரெண்டுமே மூணுமே ஒன்று தான் விளங்குதா உண்மையாகவே வெளியேற்றல் வீதம்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா தான் நல்லா கவனிச்சுக்கோ வெளியேற்றல் வீதம்னா என்னதுன்னா அதுக்கு சமன்பாடு உண்மையாகவே என்னதுன்னா ஒரு நாள் ஒன்று இருக்குது ஒரு நாளாந்த நீர்ப்பாசன தேவை எவ்வளவு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கு ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் இப்போ நாளாந்த நீர்ப்பாசன தேவையின் கீழ் இதனை பம்புவதற்கு அதாவது இந்த ஆயிரத்தி எட்நூறு லிட்டரே பம்புவதற்கு எடுத்த நேரம் எவ்வளவு மூன்று அவர்னு கொடுத்துருக்கு மூன்று அவர்னு கொடுத்துருக்கு இப்போ உங்களுக்கு விட எதில் வரும்னு கேட்டிங்கன்னா லீட்டர் பர் அவரில் கிடைக்கும் ஏ கொஞ்சம் பாருங்க மூணு அவர்ல நீங்க ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் பம்ப முடியுமா இருந்தா ஒரு அவருக்கு எவ்வளவு ஆறுநூறு லிட்டர் ஓகேயா லிட்டர் ப இதுதான் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா வெளியேற்றல் வீதமாக கருதப்படும் என்னைக்கு வெளியேற்றல் வீதத்தை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா லிட்டர் பர் அவர்லயோ ஓகே லிட்டர் ப செகண்டா இருக்கட்டும் லிட்டர் மினிட்ஸா இருக்கும் அதுலதான் கொடுக்கணும் புரிஞ்சதா சோ திருப்பி சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோ ஒரு ஹவர்ல பாத்தியா இருந்தா ஆறுநூறு லிட்டர் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இதால வெளியேற்ற முடியும் ஸோ இந்த நீர் பம்பியின் வெளியேற்றல் வீதம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா லிட்டர் லிட்டர் பவர் ஓகேயா சோ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க இதுல மூணு அவர்னு கொடுத்துருக்கு ஓகேயா இவ்வளவு மூணு அவர்னு கொடுத்துருக்கு இதில் நல்லா கவனிங்க ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் நீர் தேவைப்படுகின்றது இந்நீரை பம்புவதற்கு மூணு அவர் தேவைப்படுகின்றது அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி எட்நூறு நீங்க மூணா பிரிச்சிங்களா இருந்தால் எவ்வளவு வரும் ஆறுநூறு லிட்டர் ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இதில் எல்லாமே பத்து லிட்டர் பர் அவர் இருபது லிட்டர் இப்போ முப்பது லிட்டர்னா ஐம்பது லிட்டர் அறுபது லிட்டர் கொடுத்துருக்கு இதில் நீங்கள் மாற்றி கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு ஆறுநூறு அஞ்சாவது விடைய ஆறுநூறு லிட்டர் பர் அவர்னு மாற்றிக்கும் அஞ்சாவது விடைய ஆறுநூறு லிட்டர் அவர்னு மாற்றிக்கோங்க ஓகேயா ஐந்தாவது ஆறுநூறு லிட்டர் பவர்னு அப்போ தான் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு விடை சரியாக வரும் ஓகே இதுதான் விடையாக இருக்கும் ஆறுநூறு லிட்டர் அவர் ஸோ இதில் விடைப்பிள்ளையாக கொடுத்துருக்கு நீங்கள் ஐந்தாவது விடையை மட்டும் ஆறுநூறுன்னு மாத்தி அஞ்சாவது விடையே நீங்க போட்டுக்கோங்க ஓகே உங்களுக்கு புரிஞ்சதா வெளியேற்றல் வீதம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மணித்தியாலத்துல எவ்வளவு நீர் வெளியேற்றப்படுகின்றது அந்த பம்பியாள் சொல்றது சொல்றதுதான் வெளியேற்றல் வீதம் விளங்குதா இவங்க என்ன சொல்றாங்க நாலொன்றுக்கு ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் நீர் தேவைப்படுதான் அந்த நீரை பம்புவதற்கு எடுத்த காலம் பாத்தீங்கன்னா இந்த பம்பியால் அந்த நீரை பம்புவதற்கு எடுத்த காலம் மூன்று அவர் அப்போ ஒரு ஹவர்ல எத்தனை லிட்டர் அது பம்பி இருக்குன்னு கேட்டா அறுநூறு லிட்டர் சிம்பிள் தானே ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா மூணு அவர் தேவைப்படுது ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் பம்புறதுக்குன்னா ஒரு அவருக்கு எவ்வளவு ஆறுநூறு லிட்டர் பர் அவர் இதில் விடைகளில் பீல ஒன்று இருக்குது இதில் எல்லா விடையும் பீல தான் என்னென்னா எல்லாத்துலேயும் அந்த சைவர் போட மறந்துட்டாங்க பக்கத்து பக்கத்தில் ஸோ இதில் ஐந்தாவது விடைய ஆறுநூறு லிட்டர்னு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சைவர் ஒன்று போட்டு ஆறுநூறு லிட்டர் பர் அவர்னு போட்டு இது ஐந்தாவது விடையை நீங்கள் போடுங்க ஓகேயா சரி அப்போ வெளியேற்றல் வீதம்னு உங்களுக்கு தெரியா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க வெளியேற்றல் வீதம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மணித்தியாலத்தில் இல்லாட்டி ஓரளவு நேரத்தில் பம்பப்படுற அந்த பம்பியால பம்பப்படுற நீர்ப்பாசனத்தோட அளவு அதுதான் வெளியேற்றல் வீதம் ஒரு மணித்தியாலமோ இல்லாட்டி ஓரளவு நேரம்னு சொல்லுங்க சிம்பிளா ஓரளவு நேரம்னு போடுங்களேன் ஒரு மணித்தியாலம்னு சொல்லாதீங்க ஓரளவு நேரத்தில் பம்பக்கூடிய இந்த நீர் பம்பியால பம்பக்கூடிய நீரிண்ட அளவை சொல்றது தான் என்னது வெளியேற்றல் வீதம் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு ஐந்தாவது விடையை நீங்கள் மாற்றி போட்டுக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய்